அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். எனது பெயர் அப்துல் மர்ஷாத். நான் படிக்கும் 6ஆம் வகுப்பு. இந்த இந்திய முழுவதும் 73வது குடியரசு தினத்தை நான் குறிப்பிட்டு எடுத்துக்கொண்ட தலைப்பு அபுல் கலாம் ஆசாத்தின் கல்வி பங்களிப்பு. அபுல் கலாம் ஆசாத் 1888 1958 வரையும் வாழ்ந்தாங்க. அபுல் கலாம் ஆசாத் இந்திய விடுதலை போராட்டத்திற்காக ஒரு கொள்கை கட்சியில இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு இந்திய முஸ்லிம் அறிஞராகவும் இருந்தாங்க. இந்தியாவில வந்து ஒரு மக்கள் பிரிவினை ஏற்படுது. அதை வந்து எதிர்த்து இந்த மாதிரி எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு வலியுறுத்தி தலைவர்களில் ஒரு முன்னேற்றமான தலைவராக வர்றாங்க. அப்புறம் வந்து அரசியல் கல்வி அமைச்சராகவும் இருக்காங்க. பணியுரையும் செய்கிறாங்க. மௌலானா அபுல் கலாம் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களவே ஒரு ஒரு எப்படி ஒரு புனை பெயர் வச்சுக்கிறாங்க. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் விடுதலை அப்படின்னு. அப்புறம் வந்து ரெண்டாவது என்னன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் செஞ்ச ஒரு பணிகள் அப்புறம் திட்டம். இந்தியாவில் வந்து முன்னாடி ஒரு கல்வித்துறையே ஒழுங்கா இல்லை. அப்போ வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான் ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட இருந்த செல்வத்தை வச்சு அவங்களால முடிஞ்ச அளவு ஒரு பணிவிடை செஞ்சாங்க. அவங்க செஞ்ச பணிவிடை யாவும் வச்சுக்கிற ஒரு வகையா அவங்களோட பிறந்தனாலைய ஒரு கல்வி தேர்ந்த நாள்னு சொல்லி கொண்டாடுறாங்க. ஏன் அவங்க செஞ்ச ஒரு பணிவிடை. அப்புறம் வந்து நியூடெல்லி மற்ற ஊர்ல பல கல்லூரிகள் எல்லாம் மருத்துவ கல்லூரி எல்லாம் பார்த்தோம்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அப்படின்னு தான் இருக்கும் அந்த கல்வித்துறை பெயரெல்லாம். ஏன்னா அவங்க செஞ்ச பணிவிடை ஏழப்படி. அது மட்டும் இல்லாம மௌலானா அபுல் கலாம் ஆசாத்துக்கு வந்து அவங்க உயிரோட இருக்கும் போதே அவங்களுக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து கொடுக்க வந்து முடிவெடுக்கப்பட்டது. அப்போ முடிவெடுத்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க எனக்கு இந்த பாரத ரத்னா விருது வேணாம், நானே பாரத ரத்னா தேர்வு செய்யற குழுவில் தானே இருக்கேன், அப்படி நான் வாங்கினா நான் வந்து இந்த விருதுக்காக பேரசப்பட்டு வாங்குறேன் அப்படின்னு நினச்சிக்குவாங்க, அதனால எனக்கு வேணாம் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க மறைஞ்ச பிறகு அவங்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க. அப்புறம் வந்து அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. அவங்க வந்து அவங்களுக்கு இந்த இந்தியாவின் கல்வி தந்தைன்னு ஒரு பெயர் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து நிறைய பணிகள் செஞ்சிருக்காங்க. இறுதியா என்ன சொல்றாங்கன்னா அபுல் கலாம் ஆசாத் சொல்றாங்க, நான் சொல்ற ஒண்ணுதான் இந்தானா எல்லாம் ஒத்துமையா இருக்க ஒரு தலைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே எல்லாரும் இருக்கணும், கல்வி பங்களிப்பு செய்து நீண்டு கொண்டு போவோம். அபுல் கலாம் ஆசாத் இந்தியாவுக்கு செஞ்ச ஒரு கல்வி பங்களிப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லானதா இருக்கு. இது நம்மளும் இதே மாதிரி கல்வி பங்களிப்பு செய்யணும். இதோட என்னுடைய முடிச்சுக்கூடிய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.